श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किक केसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि यस्य वाग्वृत्तिपर्यन्ता यतिराज सरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्धविज्ञानघनस्वरूपं विज्ञानविश्राणनबद्धदीक्षं दयानिधिं देहभृतां शरण्यम् देवं हयग्रीवमहं प्रपद्ये। சுவாமி தேசிகனுடைய சங்கல்ப சூரியோதயத்துல நாம 10வது அங்கத்தை அனுபவிச்சிருக்கோம். ஒரு ஆச்சரியமான வசதாக பார்த்தோம்னா நம்ம நம்ம எல்லாருமே பாக்கியம் பண்ணிருக்கணும். ஆகையால ஒவ்வொரு அதுவும் இந்த 10வது அங்கத்தில் இருக்க ஒவ்வொரு ஸ்லோகமும் ஒவ்வொரு விஷயமும் ரொம்ப ரொம்ப அற்புதமான விஷயம். இதெல்லாம் யோசனை பண்ணி பாக்குறேன். சில சமயங்கள்ல இந்த விஷயங்களை சொல்ற அளவுக்கு சுவாமி தேசிகன் திருவள்ளத்துல என்ன வச்சுண்டு எப்படி நினைச்சுண்டு சாதிச்சிருக்கிறோ அதை சொல்ற அளவுக்கு எனக்கு தகுதி இருக்கான்றதே ஒரு யோசனையான விஷயம். எல்லாமே சுவாமி தேசிகனுடைய திருவடிய தியானம் பண்ணிண்டு ஆச்சாரியால ஸ்மரணம் பண்ணிண்டு நான் முடிஞ்ச வரைக்கும் இந்த இடங்கள்ல சுவாமி சாச்ச விஷயங்களை அனுபவிச்சுட்டு இருக்கோம். அதுவே நமக்கு ஒரு பாக்கியமாக அடியன் கருதுகிறது. இந்த ஒரு சன்னிவேசம் என்னன்னாக்க புருஷனும் சங்கல்பனும் சேர்ல சங்கல்பம் ஒரு சன்னிவேசம். புருஷன்றவன் ஜீவன். ஜீவன் சமாதியில அதாவது யோகம் பண்ண தகுந்த இடத்துல யோக நிஷ்பத்தியானவன். யோகம் பண்ணிருக்க பெருமாள் விஷயமாக பக்தி யோகம் பண்ணி அதுல யோகமும் யோகத்துல பெருமாளையே சாட்சாத்கரிக்கிற அளவுக்கு யோக நிஷ்பத்தி ஏற்பட்ட புருஷன். அந்த புருஷனை பகவத் சங்கல்பம்னு சொல்லக்கூடிய அந்த சங்கல்பமே புருஷன்றது ஜீவன். அந்த ஜீவனை பகவத் சங்கல்ப ரூபமாக இருந்திருக்கிற ஒரு ஆண் பாத்திரம் அவ வந்து சந்திக்கிற இந்த சங்கல்பனும் கூட தானா நேரம் வரல. எம்பெருமானுடைய தயாதேவியினுடைய பிரேரணையினால சங்கல்பம் வந்து புருஷனை சந்திக்கிறார். இந்த சன்னிவேசத்தை தான் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். இதுக்கப்புறமா நடக்க போற விஷயத்தை நாம இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த புருஷனை பார்த்த உடனே சங்கல்பம் சொல்ற மகாபாக அகங்கிலம் பரமபுருஷ சங்கல்பா. நீ யாரோ தெரியலையேன்னு புருஷன் நினைக்கிற உன்னை பார்த்த உடனே நிச்சயமா ஒண்ணு தெரியறது நீ சாதாரண புருஷன் இல்ல. அதாவது ஜீவன் சொல்ற வார்த்தை புருஷன் சொல்ற வார்த்தை நீ வந்திருக்கிற பார்த்தாக்கா உன்னை பார்த்தா ஒரு பெரிய மகானுபாவனாக தெரியுது. ஆனா யாரா இருக்கோன்றது எனக்கு தெரியல. ஆகையால நீர் யாருன்னு சொல்ல முடியுமான்னு புருஷன் சங்கல்பனை பார்த்து சொல்ற. அதுக்கு சங்கல்பம் சொல்ற வார்த்தை வாஸ்தவம் நான் சாட்சாத் சிவன் நாராயணனுடைய சங்கல்பம். சங்கல்பம் தான் நானே பரமபுருஷ சங்கல்போகம் என்று சொல்றேன். நீர் எப்படி இருக்கேன் பரமைகாந்திகளுக்கெல்லாம் முதன்மையானவராக நீர் இருந்துருக்கேன். ஒரு இத்தனை நாளா நம்ம பண்ணின புண்ணியம் பாபம் என்கிற விலங்கிலேந்து விடுபட்டு ஒரு மோட்சரூபமான பலத்தை அடையிற சன்னிவேசத்துல இருந்திருக்கிறவ
ஆகையால உம்மை வந்து நம்ம மாதிரி அதி கிருபனாளாக ஒண்ணுமே செய்ய இயலாதவளாக இருக்கிறவ விஷயத்துல ரொம்ப ரொம்ப கிருபையோடு இருக்கிற தயாதேவி உம்மை சந்திச்சுட்டு வர சொல்லி உம்மை சந்திக்க சொல்லி என்ன பிரேரணை பண்ணா அந்த தயாதேவியினுடைய ஆஜ்ஞைய முன்னிட்டு கொண்டு உம்மை நான் வந்து பாக்குறேன் என்று சொல்ற அந்த சங்கல்பம் சதிக நிகட்டவர்த்தியாம் நிஸ்ரேயச சம்பதி நிர்விசங்கேன பவதா பவிதவ்யம் ஒரு விஷயம் சொல்ற சங்கல்பம் புருஷனை பார்த்து சதிக நிகட்டவர்த்தியாம் நிஸ்ரேயச சம்பதி நிர்விசங்கேன பவதா பவிதவ்யம் உனக்கு ரொம்ப சீக்கிரத்திலேயே மோட்சரூபமான பெரிய சம்பத்து கிடைக்க போறது நிஸ்ரேயஸ் நிஸ்ரேயஸ்ன்னு சொல்லச்சு இதுதான் மோட்சம் இது மோட்சரூபமான ஒரு பெரிய சம்பத்து அந்த சம்பத்து அதிசீக்கிரமே கிடைக்க போறது ரொம்ப சீக்கிரமே கிடைக்க போறது ஏற்கனவே சொன்னார் இது வந்து சம்பத்தாகிற ஒரு பெரிய விடியலுக்கு விடியற் காலைக்கு அதாவது சூரியோதயத்துக்கு இது அருணோதய ஸ்தானத்துல இருந்துருக்காருன்னு சொன்னார் அது தவிர இன்னொரு விஷயமும் சொன்ன நாம இத்தனை நாளா இழந்ததை நினைச்சுண்டு வருத்தப்படாமல் இனிமேல் கிடைக்க போறதை வச்சுட்டு நாம சந்தோஷமா இருக்கணும்ன்றத சொல்லி சொன்ன எல்லாரும் நாம நினைச்சுக்கலாம் எல்லாருக்குமே ஒவ்வொருத்தருடைய புத்தி ஒவ்வொரு மாதிரி இருக்கும் இதுல வரைச்சு ஐயோ எனக்கு அது கிடைக்காத போயிட்டு இது கிடைக்காத போயிட்டு அப்படின்னு எல்லாம் நாம நினைச்சுட்டு இருப்போம் அதை காட்டிலும் இப்ப அது அந்த கிடைக்காத போயிட்டத போய் நினைச்சின்றதுனால இப்ப என்ன வரப்போறது ஒண்ணும் வரப்போறது இல்லை ஆனா நமக்கு கிடைக்க போற ஒரு சுகத்தை நினைச்சின்றமானாக்கா நமக்கு ஒரு சந்தோஷம் ஏற்படும் அததான் இந்த இடத்துல பகவத் சங்கல்பம் ஜீவனை பார்த்து சொல்ற நீ இத்தனை நாள் இழந்ததை பத்தி வருத்தப்படாத உமக்கு ரொம்ப சீக்கிரமாகவே பரமநிஸ்ரேயஸ்னு சொல்லக்கூடிய மோட்சம் கிடைக்க போறது அந்த மோட்சம் கிடைக்கிற விஷயத்துல துளி கூட சந்தேகமே வேண்டாம் இப்போ ஜோசியாள்லாம் சொல்லுவா உனக்கு ஒரு கால விசேஷத்துல நல்லது நடக்கும் நல்லது நடக்கும்னு ஜோசியாள் சொல்லுவா ஆனாலும் கூட நமக்கு இப்பொழுது நடக்கிற நிகழ்வை பார்த்தோம்னாக்க அப்படி கூட ஒரு தசை நமக்கு வருமா நல்லது நடந்து நாம சந்தோஷமா இருக்கிற நிலை நமக்கு வருமான்னு ஒரு சந்தேகம் நமக்கு வரும் அதனால நாம என்ன பண்ணுவோம் ஜோசியால் சொல்லச்சு வாய்மூண்டு கேட்டுண்டு வருவோம் ஆனா பூர்ணமான விசுவாசம் அதெல்லாம் நமக்கு இருக்காது ஆனா இந்த இடத்துல சொல்றது யாருன்னா பகவத் சங்கல்பனே சாட்சாத்தா சொல்ற அத பகவத் சங்கல்பனே சாட்சாத்தா அந்த புருஷனிடத்துல சொல்லச்சு உனக்கு ரொம்ப சீக்கிரமாகவே மோட்சம் கிடைக்க போறது என்று சொல்ற அடுத்த விஷயமும் சொல்ற நீ இதுல துளி கூட சங்கையே படாத துளி கூட சம்சயமே உனக்கு வரக்கூடாது நமக்கு கிடைக்குமோ கிடைக்காதோன்ற சம்சயமே உனக்கு வரவே கூடாது ஏன்னா சம்சயம் வரத்துக்கு காரணம் நாம பண்ண பாபங்கள் சம்சயம் வரக்கூடாதுன்றதுக்கு காரணம் என்னன்னா நாம அனுஷ்டித்த உபாயம் அது பக்தியோகமா இருந்தாலும் சரி சரணாகதியாக இருந்தாலும் சரி அந்த உபாயத்தினால பெருமாள் பிரீத்தி அடைஞ்சிட்டு ஆகையால அந்த பகவத் சங்கல்பம் என்ன நேரம் உண்மை வந்து பார்க்க சொல்லி சொல்லியிருக்கிறதுனால நான் வந்து பார்த்திருக்கேன் ஆகையால நீ துளி கூட விசாரப்பட வேண்டாம் நாம் ஒவ்வொருத்தரும் நினைக்க வேண்டிய ஒரு விஷயம் நம்ம எல்லாருக்கும் ஒரு சதாச்சாரிய கட்டாட்சம் ஏற்பட்டு எம்பெருமான் இடத்துல நாம சரணாகதி பண்ணிட்டோம் இனிமேல் நம்ம மோட்சத்தை பத்தி விசாரமே பட வேண்டாம் இந்த சரீர பார்த்த சமயத்துல சித்தமா நமக்கு மோட்சம் வரப்போறது அதுக்கு சொல்ற இன்னைய தினம் எப்படி இருக்குன்றது
கச்சி க்ஷிப்த ரஜஸ்தமஸ்க மதுனா சத்வம் சமுஜ்ரம்பதே கஷ்டின் மோஜித விப்ளவஸ்ச கரண கிராமோ வசே திஷ்டதி கச்சித் சங்கடதே சமாதிரநகஹ கச்சித் பிரசன்னம் மனஹ கிம்வா கைடபகண்டகஸ்ய க்ருபயா ஜுஷ்டஸ்ய தே துர்கடம் கிம்வா கைடபகண்டகஸ்ய க்ருபயா ஜுஷ்டஸ்ய தே துர்கடம். உனக்கு கிடைக்காதது என்ன இருக்கும்? நீ விரும்பாதது, நீ விரும்பினது கிடைக்காத போறதுன்றது அப்படி ஒரு சன்னிவேசம் ஏற்படவே ஏற்படாது. என்ன அப்படி என்ன நான் பண்ணிட்டேன் என்று கேட்டா, கைடப கண்டபஸ்ய கிருபையா ஜுஷ்டஸ்யத்தை மதுவைரியாக இருந்திருக்கிற மதுசூதனாக இருக்கிற எம்பெருமானுடைய கட்டாட்சம் நம்ம மேல விழுந்துருச்சு. அந்த எம்பெருமானுடைய தய நம்ம மேல விழுந்துருச்சுன்னா தயையோட சேர்ந்திருக்கிற உனக்கு எதுதான் கிடைக்காத போயிடும் அப்படின்னு சொல்லி சொல்றேன். இப்ப என்னென்ன கிடைக்கணும்ன்றத பார்ப்போமே. கச்சிதி க்ஷிப்தரஜஸ்தமஸ்க மதுனா சத்வம் சமுஜ்ரம்பதே. இப்ப உமக்கு பக்தியோகம் பண்ற புருஷனை பார்த்து சங்கல்பம் சொல்ற வார்த்தை, இப்படி பக்தியோகம் பண்ணி ஒரு நிலையில இருந்துட்டு இருக்கச்சே, க்ஷிப்த ரஜஸ்தமஸ்க மதுனா சத்வம் சமுஜ்ரம்பதே, ரஜோகுணமும் தமோகுணமும் அடங்கி அவையெல்லாம் போய் சத்துவகுணம் ஒன்னே மேலோங்கி இருக்குன்றது இது வாஸ்தவம் தானே என்று கேட்கிற. இப்ப ரஜோகுணத்தினுடைய காரியம் என்ன? ஆசை, நிறைய பணம் சம்பாதிக்கணும், புகழ் சம்பாதிக்கணும், பெரிய சுகானுபவம் பண்ணணும், ஐகமான சுகத்தை அனுபவிக்கணும்ன்றதெல்லாம் வந்து ரஜோகுணத்தினுடைய காரியம். தமோகுணத்தினுடைய காரியம் என்ன? பிறரை துன்புறுத்துவது, பிறர் விஷயத்துல அவ மனசு புண்படும்படியான வார்த்தைகளை சொல்றது, இப்படி நடந்துக்கிறதெல்லாம் தமோகுணங்களுடைய ஒரு செயல்பாடு. இப்போ இந்த ரஜோகுணமும் தமோகுணமும் அடங்கி சத்வகுணம் மாத்திரம் மேலோங்கி இருக்கு, அப்படி இருக்கிற ஒரு நிலை உனக்கு வந்திருக்கோ இல்லையோ என்று கேட்கிறேன். பரமாத்மனி யோ ரக்தா விரக்தா அபரமாத்மனி, பரமாத்மாவாக இருந்திருக்கிற சாட்சாத் ஸ்ரீமன் நாராயணன் ஒருவனிடத்திலேயே பக்தியை செலுத்துபவனாகவும், அபரமாத்மனி விரக்தா சொர்க்கம் கைவல்யம் உள்பட எந்த ஒரு ஐஸ்வர்யத்திலையும் ஈடுபடாமல் விரக்தனாக இருக்கிறது நிலைதான், இந்த நிலைதான் சத்துவகுணம் மேலோங்கி இருக்கிற நிலைன்னு சொல்லி சொல்றது. அப்படிப்பட்ட ஒரு ஸ்திதி உமக்கு வந்திருக்கோ இல்லையோ என்று கேட்கிற. கச்சின் மோஹித விப்ளவஸ்ய கரண கிரகமஹ வசே திஷ்டதி. கரண கிரகமஹ வசே திஷ்டதி என்று சொல்ற, உம்முடைய இந்திரியங்கள்லாம் உம்ம வசத்துல இருந்துட்டு இருக்கா. மோச்சித விப்ளவஸ்தன்னு சொல்லி சொல்ற, இத்தனை நாள் வரைக்கும் நமக்கு எத்தனையோ குழப்பங்கள் இருந்துள்ளன, அந்த குழப்பங்கள்லாம் போயிட்டு குழப்பங்கள்ல இருந்து விடுபட்டவர்களாக நாம இருந்துட்டு இருக்கோம். என்னென்ன மாதிரி குழப்பங்கள்லாம் இருக்குன்னு கொஞ்சம் யோசனை பண்ணி பார்க்கணும். நம்மளுடைய குழப்பம் முதல்ல ஆத்ம விஷயமான குழப்பம், இந்த சரீரத்தை காட்டிலும் ஆத்மான்றது வேற இருக்கா, இல்ல சரீரமே தான் ஆத்மான்னு ஆத்மாவா என்கிற ஒரு குழப்பம். அதுக்கப்புறமா இந்த குழப்பம் போய் ஆத்மான்னு ஒண்ணு இருக்குன்னு ஒத்துண்ட பிற்பாடு கூட அந்த ஆத்மாவை சுதந்திரமாக நினைக்கிறதுன்றது ஒரு குழப்பம். இல்லை இல்லை, ஆத்மாவும் பரதந்திரமா தான் இருந்துட்டு இருக்கு, ஈஸ்வரனுடைய
அதீனமாதான் அடுத்தது வருது அதுக்கு மேல ஒரு குழப்பம் வருது லோகத்துல நாம செய்யற காரியங்கள்லாம் இருக்க பலாந்தரத்தை உத்தேசிச்சு நாம சில காரியங்கள்லாம் நாம பண்றோம் நாம என்ன பண்றோம் நமக்கு பெரிய புகழ் வேணும் பணம் வேணும் என்பதற்கு பெரிய வாசிப்பு வாசிக்கிறது படிக்கிறது உழைக்கிறது இதெல்லாம் பண்ணாக்க அதெல்லாம் வருது அதே மாதிரி யாகம் பண்ணமான சொர்க்காதிகள்லாம் நமக்கு கிடைக்கிறது இப்ப இந்த மாதிரி எல்லாம் வரச்சே நமக்குள்ள ஒரு எண்ணம் ஏற்படுறது நான் நன்னா சிரமப்பட்டு படித்தேன் அதனால எனக்கு இந்த பெயர் கிடைச்சது நான் உழைச்சேன் எனக்கு அதனால இந்த புகழும் பணமும் எனக்கு கிடைச்சது நான் யாகம் பண்ண அதனால எனக்கு சொர்க்கம் கிடைச்சதுன்னு ஒரு எண்ணம் இப்படி எல்லாம் வருது ஆனா மோட்ச விஷயத்துல வரச்சே இந்த மாதிரி எண்ணம் வரக்கூடாது நான் பண்ணன்ற எண்ணம் வரக்கூடாது பெருமாள் என்ன பக்தி யோகத்துல ஈடுபடும்படியாக பண்ணினே அதனால எனக்கு மோட்சம் வருதுன்னு நாம நினைக்கணும் பெருமாள் என்ன பரதமர்ப்பணம் பண்ணும்படியாக பண்ணி வச்சே அதனால எனக்கு மோட்சம் வருதுன்னு நம்ம நினைக்கணும் இப்படி இருக்கிறபடினால இதெல்லாம் ஒரு குழப்பம் இந்த குழப்பம் எல்லாம் போயிட்டுனாக்கா அப்புறமா எப்படி இருக்கும்னா நம்மளுடைய புலன்கள்லாம் நம்ம வசமாக இருக்கும் அததான் கேக்குற நீ சமாதியில இருந்துட்டு இருக்கியோ இல்லையோ யோகத்துல சமாதின்ற ஒரு நிலை அந்த நிலை வரைக்கும் நீ புருஷன் வந்தாச்சு இப்போ உம்முடைய புலன்கள் எல்லாம் இந்திரியங்கள்லாம் உம்முடைய அத்தீனத்துல இருந்துட்டு இருக்கா கச்சித் மோஜித விப்ளவச்ச கரண கிராமஹா வசே திஷ்டதி இந்த இந்திரியங்கள்லாம் நம்முடைய வசத்துல இல்லாததுனால நாம படுற பாடு இருக்க இவ்வளவு அவ்வளவுன்னு சொல்ல முடியாது ரோகியா இருக்கான் அவன் இந்த மாதிரி சுகர் மாதிரி ஏதோ ஒரு ரோகத்துல இருக்கான்னு வச்சுக்கோங்க அவன் நாக்க கட்டுப்படுத்தாத போயிட்டான்னாக்கா அவன் நிச்சய நிச்சயம் பழங்களையும் பலாப்பழத்தையும் இன்னும் இந்த மாதிரி வஸ்துக்களையும் சாட்டு இருந்தான்னாக்கா அவனுக்கு ரோகம் போகுமான்னு போகவே போகாது அப்ப இந்திரியங்கள்லாம் அதே மாதிரி ஒவ்வொன்றும் நம்மளுடைய கண்ணை வேற வேற விஷயத்துல பிரவர்த்திச்சோமானாக்கா அது மொத்தம் விபரீதத்துக்கு தான் கொண்டு விடும் அதை பெருமாள் சேவிக்கிறதுல அந்த கண்ணை ஈடுபடுத்தினோமானாக்க அது சுபாசிரயத்தினால நம்மளுடைய பாப்பெல்லாம் போகும் அது கேட்கறதானா நாம சொன்னா பெருமாள் சேவிக்கணும்னு சொன்னா அது கேட்கறதானா அது டிவி தான் பார்க்கணும்னு சொல்றது கிரிக்கெட் மேட்ச் தான் பார்க்கணும்னு சொல்றது இப்போ இந்த மாதிரி நிலையில நாம இருந்துருக்கோம் பக்தியோகம் பண்றவாளுக்கு இந்த நிலையை கடந்து இருந்திருக்கவா அவ எதை பார்க்கணும்னு நினைக்கிறாளோ எதை கேட்கணும்னு நினைக்கிறாளோ எதை சொல்லணும்னு நினைக்கிறாளோ அதுதான் அந்த இந்திரியங்கள்லாம் அவளுடைய கட்டுப்பாட்டுல இருந்துட்டு அந்தந்த காரியத்தை செய்யும் அத பகவத் சங்கல்பம் இவனை பார்த்து கேட்கிற புருஷனை பார்த்து கேட்கிற மனசுல குழப்பம் இருந்ததுனாக்க இந்திரியங்கள்லாம் திமிரிந்து போகும் நாம சொல்றத அது கேட்காது அது பண்ற காரியத்தை தான் அது பண்ணிட்டு இருக்கோம் மனசுல குழப்பம் இருந்ததுன்னா மனசுல கணக்கு கட்டுப்பாடு இருந்துருக்குனாக்க இந்திரியங்கள் மொத்தம் நம்மளுடைய கட்டுப்பாட்டுல வந்து நமக்கு அடக்கமாக இருந்துட்டு இருக்கோம் அத கேக்குற கச்சன் மோஜித விப்ளவச்ச கரண கிராமோ வசே திஷ்டதி கச்சித் சங்கடதே சமாதிரணகா கச்சிதே பிரசன்னம் மனஹா கச்சிதே சங்கடதே சமாதிஹி சமாதிஹி சங்கடதே நீ கர்ம ஞானயோகம் பக்தியோகம் பண்ற பக்தியோகம் பண்ணச்சே யம நியம பிராணாயாம ஆசன பிரத்யாகாரங்கள்லாம் சொல்லி சமாதின்றது கடைசியில வரக்கூடிய ஒரு நிலை அந்த நூலு அந்த நிலை உனக்கு வந்திருக்கா கசி சங்கடத்தை உனக்கு வந்திருக்கா அப்படின்னு சொல்லி சொல்றோம்
சமாதின்றது புலன்களை ஒருமுகப்படுத்தி மனசையும் ஒருமுகப்படுத்தி நாம எதை தியானம் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அது ஒன்னையே நினைக்கிறது அதுதான் சமாதி இப்ப இந்த உபாசனம்ன்றது பகவத் விஷயமான உபாசனம் நம்மளுடைய இந்திரியங்களை முழுக்க முழுக்க அடக்கி வச்சு நம்ம அதீனமாக ஆக்கி எம்பெருமான் விஷயத்திலேயே நம்மளுடைய இந்திரியங்கள்லாம் ஈடுபடும்படியாக பண்ணி அந்த பெருமாள் ஒத்தரையே நினைக்கிறது நம்ம சூழ்ந்து எத்தனையோ இருந்தா கூட எதுவுமே நமக்கு புலப்படாமல் அந்த பெருமாளை மாத்திரமே தியானம் பண்றதுன்ற ஒரு நிலை இருக்க அந்த நிலை உனக்கு கிடைச்சிருக்கான்னு கேட்கிறேன் ஏன்னா பக்தி யோகத்துல அதுதான் கடைசி இது அஷ்டாங்கம் எட்டு அங்கமாக சொல்லப்படுகிறது பக்தி யோகம்ன்றது அதுல எட்டாவது அங்கமாக சொல்லப்படுவது இது அதுதான் பலனும் சமாதி தான் பலன் அதுதான் அங்கம் ரெண்டும் ஒண்ணுதான் அதுல கஷ்டித் சங்கடதே சமாதிகி அனகா கஷ்டித்து பிரசன்னம் மனஹா உன்னுடைய மனசு பிரசன்னமாக இருந்துருக்காங்க பிரசன் மனசு பிரசன்னமாக இருக்கிறதுன்னா என்ன அர்த்தம் மனசு ரொம்ப தெளிவாக இருக்கிறதான்னு கேட்கிறதான் எல்லாத்துலயும் அந்த குழப்பம் இல்லாத இருக்கிறது வால்மீகி சொல்ற அந்த கங்கையினுடைய கால்வா அந்த இடத்துல போயிட்டு இருக்கு அந்த தீர்த்தத்தை பார்த்த உடனே அப்படியே நல்லா தெளிந்து போறதாங்க அது எப்படி இருக்குன்னா சன்மனுஷ்ய மனோயதா சத்துக்களாக இருந்திருக்கிற மனுஷர்களுடைய மனசு எப்படி தெளிந்ததாக இருக்குமோ அதே மாதிரி இந்த ஓடையில போற தீர்த்தமும் தெளிந்து இருக்குன்னு சொல்லி சொல்ற அந்த மாதிரி நம்மளுடைய மனசு ஒரு தெளிவோடு இருக்கணும் அப்படி இருக்கா என்று கேட்கிற கேட்டுட்டு ஒரு வார்த்தை உடனே சொல்ற வேற யாரையானா வேற எதையானா பத்தி தியானம் பண்ணமானாக்கா கீழே கேட்ட கேள்விக்கெல்லாம் ஒரு மூலம் இருக்கும் ஆனா உம்முடைய தியானத்துல விஷயமா இருக்கிறது மதுசூதனன் சாட்சாத் ஸ்ரீமன் நாராயணன் தியானத்துல விஷயமாக நாராயணன் இருந்து அவருடைய அனுகிரகம் கணக்கு இருந்துட்டுனாக்க நாம நினைக்கிறது எதுதான் கிடைக்காத போயிடும் எல்லாம் கிடைக்கும் அந்த பெருமாளுடைய அனுகிரகம் இருந்துனாக்க ரஜோகுணம் தமோகுணம் இவெல்லாம் அடங்கி சத்வகுணம் தானா மேலோங்கி வரும் பெருமாளுடைய அனுகிரகம் இருந்ததுன்னாக்க நம்மளுடைய புலன்கள்லாம் நம்ம வசத்துல இருந்துருக்கும் பெருமாளுடைய அனுகிரகம் இருந்ததுன்னா பகவத் விஷயமான தியானம் நிறைவு பெறும் பெருமாளுடைய அனுகிரகம் இருந்ததுன்னா நம்ம மனசு தெளிவா இருந்திருக்கும் கிம்வா கைட்டபகந்தகஸ்ய கிருபையா ஜுட்டஸ்யதே துர்கடம் உம்மால முடியாததுன்றது என்னதான் இருக்க போறது அப்ப என்ன எனக்கு குவாலிபிகேஷன் அதிகப்படியா என்ன குவாலிபிகேஷன் மீதி பேருக்கு இல்லாத எனக்கு என்ன இருந்துருக்குன்னா கைட்டபகந்தபஸ்ய கிருபையா மதுசூதனுடைய கிருபை உன் விஷயத்துல வந்து விழருது திருக்கச்சி நம்பிகள் பிரார்த்தனை பண்ற ஸ்வதீட்சண சுதா சிந்து வீசி விட்சேப சீக்கரை காருண்ய மாறுதா நீதை சீதளை அபிஷிஞ்சமாம் அந்த தேவப்பெருமாளுடைய ஒரு கட்டாட்சமாகிற ஸ்வதீட்சண சுதா சிந்து வீசி விட்சேப சீக்கரைகின்ற அந்த தேவப்பெருமாளுடைய கட்டாட்சமே ஒரு பெரிய அமிர்தம் அது ஒரு அமுத கடல் அந்த கடல்ல இருந்து வரக்கூடிய ஒரு திவலை அந்த திவலை பெருமாளுடைய காருண்யமாகிற ஒரு மருத்துனால காத்துனால காத்துல அடிச்சு வந்து என் மேல விழுந்ததுன்னா அப்படியே நான் குளிர்ந்து எனக்கு அது அப்படியே என்னை குளிர்விச்சிடும் எனக்கு அபிஷேகம் பண்ணி வைக்கணும்னு சொல்லுது அப்படிப்பட்ட அபிஷேகத்தை நான் விரும்புறேன்னு திருக்கச்சி நம்பிகள் பிரார்த்தனை பண்ற அந்த மாதிரி அந்த பகவத் தியானத்தினால
பகவத் கடாட்சம் அந்த கிருபா கடாட்சம் உம்ம மேல விழுந்திருக்கு உமக்கு கிடைக்காது என்ன வேணா இருக்குமான்னா எல்லாமே உமக்கு கிடைக்க போறது எல்லாம் வந்திருக்கு அப்போ புருஷன் ஜீவன் சொல்ல சந்தோஷம் இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை கேட்கச்சேயே சந்தோஷமா இருந்துருக்கு யாரோ புருஷன் ஒரு ஜீவன் விஷயத்துல சொல்லச்சே நமக்கே சந்தோஷமாக இருந்துருக்கு பெருமாளுடைய கட்டாட்சத்தை பெற்றவர்களுக்கு எல்லாமே கிடைக்கும்னு சொல்றது அந்த பகவத் கட்டாட்சம் தனக்கு கிடைச்சிருக்குன்றத பகவத் சங்கல்பனே நேர சொல்லச்சே எவ்வளவு சந்தோஷம் நமக்கு இருக்கோ அந்த சந்தோஷம் அந்த புருஷனுக்கு இருக்கும் இப்படிப்பட்ட சந்தோஷம் வந்தவுடனே குரல்லாம் தழுதழுத்து போயிட்டான் அந்த கத்கதத்தோட சொல்றோம் அகோனுக்கு தன்யோயம் அனன்யசரணோ ஜனஹா என்ன மாதிரி பாக்கியம் பண்ணவா வேற யாருமே கிடையாது ஏன்னா பெருமாளுடைய சங்கல்பமே பகவத் சங்கல்பமே புருஷனாக உருவெடுத்து உனக்கு சகல க்ஷேமங்களும் ஏற்படுறது உனக்கு கிடைக்காதது ஒண்ணுமே கிடையாதுன்னு நேரம் வந்து சொல்லியாச்சுன்னா இதை காட்டிலும் பாக்கியம் எனக்கு என்ன இருந்துருக்கு என்னை காட்டிலும் பாக்கியம் பண்ணவா வேற யாரு இருந்திருப்பாக அப்படின்னு தன்யோயம் அனன்யசரணோ ஜனகா எனக்கு வேற யாரும் புகழ் கிடையாது சாட்சாத் ஸ்ரீமன் நாராயணன் ஒருவனே புகழாக இருந்துருக்க அப்படி இருந்துருக்கிற நான் இதுதான் ரொம்ப ரொம்ப தன்யனாக ஆயிட்டேன் நானு ஏதேனம் அனிதம் பிரதம சம்பதா பகவத் அனுகம்பையா பிரஜோதிதா தத்ர பவான் பிரசீதன் பிரேக்ஷதே இப்ப என்ன எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நான் வந்திருக்கேன் தன்யன் ஒருத்தரை பார்த்து நாம சொல்றோம் தன்யோஸ்மின்னு சொல்லி சொல்றோம் என்னத்துக்காக தன்யோஸ்மின்னு சொல்லி சொல்ற அடுத்த கேள்வி வருது எதிதம்னு சொல்லி அதுக்கு காரணத்தை சொல்லி சொல்றோம் நம்மத்துல ஒரு மகா பாகவதாள் ஒரு பிரம்மவித்து நம்மாத்துக்கு வந்தாள்னாக்க அதுவே நமக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷத்தை உண்டு பண்ணும் அதுல நாம தன்ய தன்யாளாக ஆறோம்னு சொல்லி அவளை பார்த்து ஸ்தோத்திரம் பண்றோம் நம்மாத்துல ஒரு மண்டபப்படி பண்றோம் பெருமாள் எழுறே பெருமாளோட கூட பெருமாளுடைய பரிஜனங்கள்லாம் வர பாகவதாள்லாம் வர அருளி செயல் கோஷ்டியை சொல்றவா ஒரு பக்கம் உட்காந்துக்கிறா அத்தியாபகம் அதாவது வேத பாராயணம் பண்றவா இன்னொரு பக்கம் இருக்கா இப்படி ரெண்டு பேருமா வந்து நம்மாத்துல அவளுடைய பொன்னடி சாத்தி நமக்கு அனுகிரகம் பண்றாள்னாக்க உடனே நாம தன்ய தன்யன்னு நாம சொல்லுவோம் இப்படி இந்த இடத்துல புருஷன் தன்ய தன்யன்னு சொன்னதுக்கு என்ன காரணம்ன்றத பாக்குற அனிதம் பிரதம சம்பதா பகவத் அனுகம்பையா அனிதம் பிரதம சம்பதா அப்படின்னா இதுல இருந்து இதுதான் முதல்ன்றது இல்லாதபடி இருக்கிறது எப்பவுமே இருக்கக்கூடியதாக இருந்துருக்கிறதுன்னு அர்த்தம் பெருமாளுடைய கிருபை நம்மளிடத்துல நிர்ஹேதுக்கமாக இருந்துருக்கு அந்த சம்பத்து எப்பவும் பகவத் சம்பந்தம் இருக்க அனாதியாக இருந்துருக்கிறது அனாதின்றது வரிசை என்ன அர்த்தம்னா பெருமாள் எப்பவுமே அனுகிரகம் பண்ணணும்ன்ற எண்ணத்தோட தான் பெருமாள் இருந்துருக்க அந்த பெருமாளுடைய கிருபை நமக்கு அனுகிரகத்தை தான் பண்ண வைக்கிற ஆனா ஒரு வியாஜத்தை எதிர்பார்த்துட்டு இருக்கா அந்த வியாஜம்தான் பக்தியும் பிரபத்தியும் இப்படி இருந்துட்டு இருக்கிற பகவத் அனுகம்பையா பிரச்சோதிதாக பெருமாளுடைய தய அனிதம் பிரதம சம்பத்தோட உடையவள் தய நிர்ஹேதுகமான கிருபை அந்த தயாதேவி உம்ம பிரேரணம் பண்ணிருக்கா யாரு பகவத் சங்கல்பன பிரஜோதிதா தத்ர பவான் பிரசீதன்னு பிரேக்ஷத்தே பகவானுடைய சங்கல்பம் ரெண்டு விதமாவும் இருக்கலாம் இல்லையோ நாம பண்ண தப்புக்கு சிக்ஷை பண்றதுக்கும் இருக்கலாம் பகவத் சங்கல்பம் இருக்கலாம் நமக்கு அனுகிரகம் பண்றதுக்காகவும் இருக்கலாம் ரெண்டு விதமாகவும் இருக்கலாம் அந்த பகவத் சங்கல்பன்றது பாகவதர்களுடைய எதிரிகள் விஷயத்துல வரச்சே பகவானுடைய சங்கல்பம் விபரீதத்துல இருந்துருக்கு
ராவணன் விஷயத்துல ஹிரண்யாட்சன் விஷயத்துல ஹிரண்யகசிப்பு விஷயத்தெல்லாம் பார்த்தோம்னா அங்கேயும் பகவத் சங்கல்பம் தான் இருக்கு. ஆனா அந்த சங்கர்கள் சங்கல்பம்ன்றது நிகிரக சங்கல்பம். ஆனா பிரஹ்லாதன் விஷயத்துல சுக்ரீவன் விஷயத்துல இப்படி பெருமாளிடத்துல ஆசிரியவார்கள் விஷயங்கள்லாம் பார்த்தோம்னா அனுகிரக சங்கல்பம். அப்போ எம்பெருமானுடைய சங்கல்பமே நிகிரக சங்கல்பம் அனுகிரக சங்கல்பம்னு ரெண்டு விதமாக இருந்துருக்கு. அந்த சங்கல்பம் எதிர வந்து நின்றுட்டான்ற மாத்திரத்தினாலேயே சந்தோஷப்படுறதுக்கு இல்லை. நிகிரக சங்கல்பம் நாம் பண்ண பாப்பத்துக்கெல்லாம் நமக்கு பலன் கொடுக்கறதுக்கோசரம் கர்மானுகுணமான பலன் கொடுக்குறவனும் அந்த பகவத் சங்கல்பம் தானே. அதுக்காக நம்ம எதிர வந்து நின்றாக்கா நாம பயந்துந்தானே கிடக்கணும் அப்படி இல்லை. ஆனா இந்த சங்கல்பம் கிருபையா பிரேரித சங்கல்பகான்னு சொல்றாரு. அதான் இந்த இடத்துல ஒரு சுவாரஸ்யம். தேசிகனுடைய சீசூக்திகள்ல ஒவ்வொரு வார்த்தையும் ரசிக்கணும். அந்த பகவத் சங்கல்பம்னு பொதுப்படையா சொல்லல, கிருபையா பிரேரிதா பெருமாளுடைய தயையினால போய் தய போய் சொல்றது பகவத் சங்கல்பம். நீ போய் அந்த புருஷன் எதிர நில்லுன்னு சொல்லி சொல்றான், தயாதேவி சொல்றான். தயாதேவி சொல்ற சங்கல்பம் இருந்துருக்க பிரேரிதமான சங்கல்பம் அனுகிரக ரூபமான சங்கல்பமா அது இருக்குமே தவிர எப்பவுமே நிகிரக ரூபமான சங்கல்பமா இருக்காது. துளியுண்டு ஒரே ஒரு வார்த்தையை போட்டுட்டேன், பகவத் அனுகம்பையா பிரச்சோதிதா தத்ர பவான் பிரசீதன் பிரேக்ஷதே, தத்ர பவான் பிரசீதன் பிரேக்ஷதே. பவான்னு சொல்றது நம்ம தனக்கு எதிர அந்த புருஷனுக்கு எதிர நிக்கிற அந்த பகவத் சங்கல்பனை பார்த்து சொல்றம் பிரசீதன் பிரேட்சதி. நீர் ரொம்ப அனுகிரக நோக்கோட இருக்கிற கண்களோட என்ன நீ பாக்குற என்று சொல்ற. இப்ப பகவத் சங்கல்பம் அனுகிரக ரூபமான ஒரு எண்ணத்தோட நம்மளை பாக்குறதுன்னாக்க அதுக்கு காரணம் என்னன்றத அதுக்கு முன்ன சொல்லியிருக்க, பகவத் அனுகம்பையா பிரச்சோதிதா அனுகிரகமையும் வந்தே நித்தியம் அஜாத்த நிகிரகான்னு பெரிய பிராட்டியாரோட பெரிய பிராட்டியார மங்களாசாசனம் பண்றார் சுவாமி தேசிகன். அனுகிரகமையும் வந்தே நித்தியம் அஜாத்த நிகிரகாம், அனுகிரக ரூபமாகவே இருந்துருக்க. அஜாத்த நிகிரகா அவளுக்கு நிகிரகம் பண்றதுன்னா என்னன்னு தெரியாதான். அந்த சிக்ஷை கொடுக்கறது நம்மளை துன்புறுத்துறதுன்றது கஷ்டப்படுத்துறதுன்றதே அவளுடைய எண்ணத்துல எந்த மூலையிலும் இல்லை. அப்படிப்பட்டவள் அனுகிரகம் ஐயம் வந்து நித்தியம் அஜாத்த நிகிரகம்னு சொல்ற. இப்போ மகாலட்சுமி பிரேரித்தர் இல்லை இந்த சங்கல்பன்றவ, தயா பிரேரித்தர் தானே. இவர் விஷயத்துல போய் எப்படி அனுகிரகமா இருக்கும் இங்க என்ன கேட்ட, ஸ்ரேயசீம் ஸ்ரீனிவாசஸ்ய கருணாம் இவரூபிணீம். அந்த ஸ்ரீனிவாசனுடைய கருணைக்கு ஒரு உருவம் கொடுத்தோமானா அந்த உருவம் எப்படிப்பட்ட உருவமா இருக்கும்னா மகாலட்சுமியினுடைய உருவமா தான் இருக்குமா, பெரிய பிராட்டியாருடைய உருவமா தான் இருக்கும். அப்ப பெரிய பிராட்டியார் வேற இல்லை, தயாதேவி வேற இல்லைன்னு அர்த்தம். அப்ப தயாதேவியினால பிரேரித்தனாக அவரால் அனுப்பிக்கப்பட்ட பகவத் சங்கல்பம் அந்த புருஷன் எதிர வந்து நிக்கிறாருனாக்க அனுகிரகம் கண்ணோட கூட வந்து நிக்கிறாருன்னு அர்த்தம். பிரச்சோதித சத்ர பவான் பிரசீதன் பிரேட்சதே கஷ்ட ஸ்வதீட்சிதா சமீஹித சித்தவு சந்திக்தே. அந்த பகவத் சங்கல்பம் கணக்கு இருந்துட்டுனாக்க யாருதான் சமீகித சித்தவ சந்திச்சு அப்படின்ற அவ எது வேணும்னு நினைக்கிறாளோ அந்த நினைக்கிறது நடக்கிற விஷயத்துல யாருக்குதான் சந்தேகம் வரும் அப்படின்னா யாருக்கும் சந்தேகம் வராதுன்னு அர்த்தம். எம்பெருமானுடைய சங்கல்பம் எப்பவுமே வீணா போகாது, அமோகமாக ஆகாது. அதாவது அமோக மோகம்னா வீணா போயிடும், எம்பெருமானுடைய சங்கல்பம் எப்போ அமோகம் வீணான சங்கல்பம்ன்றதே கிடையாது. அவர் ஒண்ணு நினைச்சு நடக்காததுன்றதே கிடையாது. ஆகையால நீ அனுகிரக ரூபமான சங்கல்பமா என் எதிர வந்திருக்கேன், நான் நினைக்கிறது எனக்கு சித்தி ஏன் கிடைக்காத போறது, நீர் வந்துட்டேன்னாக்க எல்லாம் கிடைக்கதான் போறது.
நிர்தாரிதஸ்ய நிகமாந்த நிரூட புத்திஹி ஸ்வத அனுபவஹ. இப்படிலாம் சொல்றே எங்க சொல்லிருக்கு இந்த மாதிரி என்ன கேட்டேன். வேதாந்தங்கள்ல சொல்லிருக்கு பகவத் சத்திய காமஹா சத்திய சங்கல்பா என்றெல்லாம் வேதத்துல சொல்லிருக்கு. வேதாந்தங்கள்ல விஸ்தாரமாக சொல்லப்பட்டிருக்கு. அதுதான் சொல்ற இந்த இடத்துல இந்த வேதாந்தங்கள்ல பரிசிரமப்பட்டு பகவத் சங்கல்பத்தினுடைய விசேஷத்தை தெரிஞ்சவெல்லாம் சத்தியம் பண்ணி சொல்றா எந்த ஒரு சமயத்திலையும் பகவத் சங்கல்பம்ன்றது வீணா போகாதுன்றது. ஆகையால வேதாந்தத்துல சில பரிச்சயம் பண்ணினவாளுடைய ஒரு வார்த்தை இது. அதனால நானும் சொல்றேன், நானு அனுகிரக ரூபமாக இருந்துருக்கிற உம்முடைய சங்கல்பம், பிரசன்னமான உம்முடைய சங்கல்பம், நீர் நேர பிரசங்கல்பனாக இருக்கிறவர், நீர் பிரசன்னாக என் எதிர வந்திருக்கச்சே, நான் நினைக்கிறது எதுதான் கிடைக்காத போகும், எல்லாம் எனக்கு கிடைக்கும் என்று சந்தோஷமா சொல்ற. யத்யாஜ்ஞா விபுதேஷ மௌளி வலபி வாஸ்தவ்ய பாராவதி யத்ரூ விப்ரம கிங்கரி விதிசிவ சுஸ்தானம் சுஸ்தாதிகா. ब्रह्मस्तंभ दुरंधरेण मुरभि संकल्प भूम्नाह त्वया कस्मिन् किन्नु न जाघटीति न च किं कस्मिन् न जाघट्यते. பத்மனா இந்த ஸ்லோகங்கள்லாம் அற்புதமான ஸ்லோகம். யஸ்யாஜ்ஞா விபுதேஷ மௌளி வலபி வாஸ்தவ்ய பாராவதி. பகவத் சங்கல்பம் சங்கல்பத்தினுடைய ஆஜ்ஞ, அந்த ஆஜ்ஞ அந்த கட்டளையை எல்லாரும் தலையில ஏத்துன்னு இருக்கணும். விபுதேஷ மௌளி வலபி வாஸ்தவ்ய பாராவதி. விபுதேசன்னாக்க தேவதைகளுக்கெல்லாம் தலைவனாக இருந்துருக்கிறவர், அவருடைய மௌளி கிரீட்டம் முதலியவைகள், அதுவே ஒரு புறா கூடாட்டம் மனசுல நினைச்சுப்போம். அந்த புறா கூடு மாதிரி இருந்து அந்த கூட்டிலேயே வாசம் பண்ற ஒரு பெண் புறா வாட்டம் ஆறுது. இதுக்கு என்ன தாத்பரியம்னாக்க, பகவத் சங்கல்பத்தினுடைய ஆஜ்ஞ சங்கல்பனுடைய ஆஜ்ஞைய தேவதைகள்லாம் தலையால ஏற்றுக்கொண்டு அதன் பிரகாரம் நடந்துகிறார். பீஷாஸ்மாத் வாதப்பவதே பீஷோதேதி சூர்யஹ பீஷாஸ்மாத் அக்னிஸ்சேந்திரஸ்ச மிருத்யுர்தாவதி பஞ்சமஹிதி. வேதம் சொல்றது பீஷாஸ்மாத் வாதப்பவதே. வாயு பார்த்து பெருமாளுடைய சங்கல்பம், வாயுக்கு என்ன சங்கல்பிக்கிற, பெருமாள் என்ன சங்கல்பிக்கிறன்னா ஒரே இடத்துல நிக்காத நீ சலிச்சுண்டே இருன்னு சொல்லி சொல்றேன். அகல வாதப்பவதே, அந்த காத்து சலிச்சுண்டே இருக்கு. பீஷோதே தி சூரியஹா, சூரியனை பார்த்து சொல்றேன். ஒவ்வொரு காலத்திலையும் கார்த்தா நித்தியமா கார்த்தால வெள்ள நீ சூரியன் உதயமாகணும், சாயங்காலம் அஸ்தமனமாகணும்னு சொல்லி இந்த ஒரு ரொட்டீனை பெருமாள் சங்கல்பிக்கிறேன். அந்த பெருமாளுடைய சங்கல்பத்துக்கு பயந்துண்டு உதேதி சூரியா, சூரியன் உதயமாகறார். பீஷாஸ்மாத் அக்னிஸ்டேந்திரஷ்ட, நெருப்பு சுடுறது. ஏன் சொல்றது? இந்த தன்மையை பெருமாள் கொடுத்துருக்கே, நீ சுடணும்னு சொல்றேன், அது பயந்துட்டு பெருமாளுக்கு பயந்துட்டு சொல்றேன். இந்திரன் அந்தந்த காலங்கள்ல மழை பொழிய பண்ணுகிறான். எதனால? பெருமாளுடைய சங்கல்பம், நீ இந்த காலத்துல மழை பெய்ய வைக்கணும்னு அவர் பெருமாள் இந்திரனுக்கு சங்கல்பிக்கிறேன். ஆகையால அது நடக்கிறது. இவா நாலு பேர் போறதை பார்த்த உடனே மிருத்யுர்தாவதி பஞ்சமயித்தின்னு யமன் இருக்கானே, அவனும் ஓடி போறானோ, ஐயோ ஐயோ நான் என் காரியத்தான் நான் பண்ணிட்டு போறேன், ஒரு வார்த்தை சொல்ற வரைக்கும் நான் வச்சுக்கலன்னு பயந்துட்டு ஓடுறான். இப்படி பகவத் சங்கல்பம்ன்றது இருக்க, அந்த சங்கல்பத்தை தேவதைகள்லாம் தலையிலால தலையால வகிச்சு
அந்த சங்கல்ப பிரகாரம் அந்த ஆஜ்ஞிய கட்டளையை நிறைவேற்றுகிறார்கள். ஆகையாலதான் இங்க ஒரு புறா கூடு மாதிரி வச்சு அதுல இருக்கக்கூடிய புறா மாதிரி பெண் புறாவாக இருந்திருக்கா இந்த பகவத்கிட்ட சொல்றது. பிரம்மா ருத்ரன் இவெல்லாம் அந்த பதவியில நிலைச்சு இருக்கிறதே கூட யத்ரூ விப்ரம கிங்கரி பெருமாளுடைய பகவத் சங்கல்பத்தினுடைய புருவ நெறிப்பு சங்கல்பம் இப்படி இருக்கட்டும் நீ அந்த ஸ்தானத்துல இரு அப்படின்னு அப்படி சொன்னாக்கா அவர் இருக்காராம். அந்த பிரம்மா பிரம்மஸ்தானத்துல பிரம்மஸ்தானத்தை சிருஷ்டி பண்ணிட்டு இருக்கார். ருத்ரன் தன்னுடைய ஸ்தானத்துல இருக்கார். அவருடைய ஸ்தானமாக இருக்கிற சத்தியலோகத்துல இருக்கிறதோ கைலாசத்துல இருக்கிறதோ எல்லாமே அந்த எம்பெருமானுடைய புருவ நெருப்பு சங்கல்பத்தினுடைய அதீனமாக தான் இருந்துருக்கு. இது ஒரு விஷயம். பிரம்மஸ்தம்ப துரந்தரேன முரபித் சங்கல்ப பூம்னாத்வயா பிரம்மாவிலேருந்து ஆரம்பிச்சு ஸ்தம்பம்னாக்கா ஒரு பொல்லு எல்லா பாரத்தையும் யார் தாங்கிட்டு இருக்க பெருமாள் தன்னுடைய சங்கல்பத்தினால தாங்கிட்டு இருக்க ஆகையால சங்கல்பம் தானே தாங்கிட்டு இருக்க. பிரம்மஸ்தம்ப துரந்தரேன முரபித் சங்கல்ப பூம்னா துவயா முரபித் சங்கல்ப பூம்னா எம்பெருமானுடைய சங்கல்பம்னு பெயர் பெற்ற உம்மாலே கஸ்மின் கின்னு நஜாட்டி நச்சகிங் கஸ்மின் ஜாகட்யதே உம்மால எதைதான் யாருக்கு சேர்த்து வைக்க முடியாது. உம்மால சேர்த்து வைக்க முடியாதது எதனா உண்டான்னு இவனுக்கு இந்த ஐஸ்வர்யம் வரட்டும்னு நீர் நினைச்சேர்னாக்கா நீரே சேர்த்துற போறேன். ஆகையால கஸ்மின் கின்னு நஜாகடீதி ஜாகடீத்தின்னா சேர்க்கறதுன்னு அர்த்தம். உம்மால சேர்க்க முடியாததுன்றது என்னதான் இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னார். அதே மாதிரி உம்மால பிரிக்க முடியாததும் எதுவும் கிடையாது. இவனுக்கு இது வேண்டான்னு பெருமாள் சங்கல்பிச்சுட்டேர்னாக்க நீ என்னதான் பண்ணாலும் கூட நம்மளால அதை பெற முடியாது. பெரிய ஐஸ்வர்யசாலியா இருந்துட்டு இருப்பான் நாம தான் பார்த்துட்டு இருக்குமே. ஒரே நாள்ல ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் விழுந்து போயிட்டுன்னா மொத்தம் போயிட்டு அவன் நேற்று வரைக்கும் பெரிய ஐஸ்வர்யசாலியா இருந்தவன் இன்னைக்கு ஒண்ணும் இல்லாத ஒரு பிச்சைக்காரனா ஆயிடுவான். இப்ப அந்த இடத்துல பெருமாளுடைய சங்கல்பம் இவனுக்கு இனிமே இந்த செல்வம் வாண்டான்னு தீர்மானம் பண்ணிட்டே அதை அவன் இடத்துல இருந்து அதை பிரிச்சுட்டேன். அதே மாதிரிதான் எல்லா விஷயமுமே பந்து நாசமோ எதுவோ எல்லாம் உமக்கு போறோம்னு நீர் நினைச்சிட்டு இவனுக்கு இனிமேல் இது வாண்டான்னு நீ நினைச்சேன்னாக்கா யாராலையும் உம்முடைய சங்கல்பத்தை மீறி எனக்கு கொடுக்க முடியாது. அதே மாதிரி இவனுக்கு இருக்கட்டும்னு ஒன்று நீர் நினைச்சிட்டேக்க யாராலையும் அதை தடுக்க முடியாது. கஸ்மின் கின்னு நஜாகட்டி நஜகிம் கஸ்மின் ஜாகட்யதே நாம் உணர்றதில்லை. நமக்கு வர ஐஸ்வர்யம்லாம் நாம சேர்த்ததான் நாம நினைச்சுட்டு இருக்கோம். நமக்கு வரக்கூடிய இழப்பெல்லாம் இது ஏதோ நம்மளால நமக்கு இழப்பு வந்திருக்குன்னு நினைச்சுட்டு இருக்கோம். அது இல்லை. ஈஸ்வரன் நமக்கு இந்த ஐஸ்வர்யத்தை கொடுத்து அவன் சந்தோஷப்படுறான். அவனே தான் இந்த ஐஸ்வர்யத்தை இழக்க வச்சு அந்த சமயத்திலேயானா நம்மளை நினைக்க அவங்க நமக்கு ஒரு ஐஸ்வர்யத்தை கொடுத்து சந்தோஷப்படச்சே நாம பெருமாளை கணக்கு நினைக்கிறவாளா நாம இருந்தோமானா இந்த ஐஸ்வர்யம் எம்பெருமானால நமக்கு வந்ததுன்னு நாம நினைச்சோமானாக்க அந்த ஐஸ்வர்யம் நம்மளிடத்துல நிலைச்சு இருக்கும். நமக்கு வந்திருக்கிற ஐஸ்வர்யம் பகவத் கைங்கரியத்துக்கோசரம் ஏற்பட்டது. நமக்கு வந்திருக்கிற ஐஸ்வர்யம் பாகவத கைங்கரியத்துக்காக ஏற்பட்டதுன்னு நாம கணக்கு நம்ம மனசார நினைச்சோமானாக்க அந்த ஐஸ்வர்யம் எப்பவும் நம்ம விட்டு போகாது. நாம கணக்கு நினைச்சோம்னா இந்த ஐஸ்வர்யம் நம்மளுடைய சுகத்துக்காக நம்மளுடைய வசதியை பெருக்கிக்கிறதுக்காக நமக்கு இந்த ஐஸ்வர்யம் வந்ததுன்னு நாம நினைச்சோமானா அந்த பகவத் சங்கல்பம் இருந்ததுன்னா ஒரே க்ஷணத்துல மொத்த ஐஸ்வர்யத்தையும் நம்மள இருந்து பிரிச்சுடும். இததான் இந்த இடத்துல சொல்ற சுவாமி தேசிகன் புருஷன் சொல்றதாக சொல்ற.
वास्तव्य पारावती यद्भ्रू विभ्रम किंकरी विधिशिवस्वस्थान सुस्थासिका विधिशिवस्वस्थान सुस्थासिका ब्रह्मा शिवन போன்றவர்கள்லாம் அவாவா அந்தந்த போஸ்டில் இருக்கிறதுக்கே காரணம் அந்த பகவத் சங்கல்பத்தினுடைய ஒரு புருவ நெறிப்புன்னு சொல்லச்சே நாமெல்லாம் எந்த மூலைக்கு பிரம்மஸ்தம்பதுரந்தரேண முருபி சங்கல்பூம்னாத்மயாம் கஸ்மின் கிண்ணு நஜா கட்டீதி நஜகிம் கஸ்மின் நஜா கட்டியதே. இது புருஷன் தன் எதிர நிற்கிற சங்கல்பனை பார்த்து சந்தோஷமா சொல்ற வார்த்தை சங்கல்பனை ஸ்தோத்திரம் பண்ற. அப்ப நீ வந்துட்டேன்னா நடக்காது, ஏதோ உண்டு, எல்லாம் நடந்து போயிடும் என்று சொல்ற புருஷன் சொல்ற வார்த்தை. இந்த சங்கல்பனுக்கு தனக்குள்ள நினைச்சு பாத்துக்கிறான். பிரஷ்டவியகா புனரசோ விசேஷத்தகா சாங்கியமிக்கையும் சித்தியும் திரும்ப நீயே எதிர வந்துட்டாக்கா எனக்கு எல்லா சித்தியும் கிடைச்சிடும். பெருமாளுடைய கட்டாட்சம் மதுசூதன கட்டாட்சம் இருந்துருத்துன்னா கிடைக்காது, ஒன்றும் கிடையாதுன்னு சொன்னேன், எனக்கு எல்லாமே கிடைச்சிருத்து. அதே மாதிரி இன்னொரு விஷயமும் நான் புருஷன் சொல்லி சொல்ல சந்தோஷத்தோடு சொல்லிட்டு இருக்கான், தயாதேவி பிரேரிதனாக நீ வந்திருக்க, நீ வந்துட்டேன்னா நான் இனிமேல் எனக்கு கிடைக்காது, என்ன இருக்கு, எது சித்தி அடையாது இருக்கும், எல்லா வித சித்தியும் எனக்கு ஏற்பட்டு போயிடும். இப்படிலாம் இவ்வளவு ஆணித்தரமா வார்த்தைய சொல்றான்னு இந்த புருஷன் சொல்ற. இப்ப இந்த புருஷனுக்கு சமாதியில எப்படிப்பட்டதான பகவத் அனுபவம் ஏற்பட்டிருக்குன்றத புருஷன் வாயால நாம தெரிஞ்சுக்கணும், அதை கேட்டு பார்ப்போம்னு நினைக்கிறான். பிரஷ்டவியா புனரசௌ விசேஷதா சாங்கியமிகீம் சித்திம் அதை மனசுல நினைச்சிருந்து வெளியில சொல்ற. இந்த புருஷனை பார்த்து சங்கல்பம் சொல்ற, பத்ரா கீதிருஷி பவத இதானி கிருபணஜன தவீயசி கிருத கிருதமுக சம்முகி சமாதி சம்பத்தி. உமக்கு சமாதி சம்பத்தி ஏற்பட்டிருக்கு. சமாதி சம்பத்தின்னா யோகத்துல பிரம்ம சாட்சா்காரம் ஏற்பட்டிருக்கு. இந்த சமாதின்றதுல வரச்சே தைலதாராவது அவிச்சின்ன ஸ்மிருதி சந்தான ரூபம், அந்த எண்ணெய மேல ஒரு தாரையா குத்தினமானாக்கா அதனுடைய டென்சிட்டினால அப்படியே அது தொடர்ச்சியா இருக்கும், நடுவுல இடைவெளி இல்லாத வரும். அந்த மாதிரி அவிச்சின்ன ஸ்மிருதி, ஒரு தடங்கள் இல்லாத பகவத் ஸ்மரணம், அந்த ஸ்மரணத்தினால தர்சன சமானாகாரமான ஞானம் ஏற்படுறது. தர்சன சம அதுதான் சமாப்தின்னு சொல்றது, தர்சன சமானாக்காரமான ஜானம். ஒரு விஷயம் எல்லாருமே தெரிஞ்சுக்கணும், யோகத்துல பெருமாள் சாட்சா்காரமாறுதுன்னு சொல்றது இருக்க, அது ரெண்டு விதம். துருவன் மாதிரி பெரிய சுக்ருதம் பண்ணவாளுக்கு பெருமாளே நேர சாட்சா்காரம் பண்ணுவார், சில புண்ணிய விசேஷம் பண்ணினவாளுக்கு பெருமாளே நேர சாட்சா்காரம் ஆகும். அப்படி இல்லாத யோகம் பக்தி யோகம் பண்றவாளுக்கு ஒரே விஷயத்தைய பெருமாளையே தியானம் பண்ணி தியானம் பண்ணி தியானம் பண்ணி ஒரு நிலை வரும். அந்த நிலையில ஒரு பெருமாளை நேர பார்த்தா என்ன அனுபவம் ஏற்படுப்போம், தரிசன சமானாக்கார ஞானம். நேர பார்த்தா சேவிச்சா என்ன அனுபவம் ஏற்படுமோ அந்த ஞானம் நமக்கு ஏற்படும், நேர பார்க்கிற மாதிரியே இருக்கும். இப்போ இந்த புருஷனுக்கு யோகத்துல தர்சன சமானாக்காரமான ஞானம் ஏற்பட்டிருக்கு. அந்த ஞானம் அந்த அதுதான் பகவத் அனுபவம், வேற ஒண்ணும் இல்லை. அந்த பகவத் அனுபவம் எப்படி இருந்ததுன்றத நாம கேட்கணும். இதுதான் சங்கல்பனுடைய ஆசை. இதை கேட்கிற சங்கல்பன் கேட்கிற, பத்ரா இப்படிப்பட்ட யோகம் பண்றவனாக இருந்திருக்கிற மங்களகரமானவனே, கீதிருஷி பவத இதானீம் கிருபணஜன தவீயசீம் கிருதமுக சம்முகி சமாதி சம்பத்தி. கிருபணஜன தவீயசி, இது என்னன்ன, கிருபணர்களாக இருக்கிறவர்களுக்கு இங்க கிருபணர்ன்றவா பகவத் விஷயத்துல
எண்ணமில்லாதவர்கள் பெருமாளை சிந்திக்காதவர்கள் அவாள கிருபணன்னு சொல்லி சொல்ற அவாளுக்கெல்லாம் கிடைக்கவே கிடைக்காது இங்க லோபி கிருபணம்னா லோபின்னு அர்த்தம் லோபின்னா நாம லோகத்துல எல்லாரும் சொல்லிட்டு இருக்கிறது கஞ்சன்னு பணத்தை செலவழிக்காதவ இருக்கிறவன் இவாளெல்லாம் தான் லோபின்னு நாம சொல்லிட்டு இருக்கோம் இங்க சொல்ற லோபம் என்னன்னா தன்னுடைய எண்ணத்தை எம்பெருமான் விஷயத்துல செலுத்தாதவர்களாக இருந்திருக்காள் அவாதான் இந்த இடத்துல கிருபண ஜனாள் அவளுக்கு கிடைக்கவே கிடைக்காது எத்தனால் ஆனாலும் இந்த சமாதியில தரிசன சமானாகாரமான ஞானமே அவளுக்கு உண்டாகாது அவளுக்கெல்லாம் அரியதாக இருக்கக்கூடியதும் யார் உண்மையான பக்தியோட பெருமாளை தியானம் பண்றாளோ அவளுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கக்கூடிய அந்த சமாதியில சம்பத்தி சமாதி சம்பத்தி உமக்கு எப்படி இருந்தது அந்த சமயத்துல தரிசன சமான யோகம் பண்ணச்சு உமக்கு எப்படிப்பட்ட தரிசன சமானாகார ஞானன்றது எப்படி ஏற்பட்டதுன்னு கேக்குறது ஒருத்தர் வர எல்லாம் விதேசத்துல இருந்து வர நம்ம தேசத்துல இருந்து வர எல்லாரும் வர ரெண்டு மூணு வருஷமா நடக்காத உற்சவங்கள்லாம் இந்த திவ்யதேசம் எல்லா திவ்யதேசங்கள்லயும் நடக்கிறது காஞ்சிபுரத்துல வைசாகோத்சவம் நடக்கிறது அமுதந்த நதியில சைத்திரோத்சவம் நடக்கிறது இப்படி எல்லா உற்சவங்களும் ஸ்ரீரங்கத்துல பார்த்த போனா ஆச்சரியமான பிரம்மோத்சவம் சைத்திரோத்சவம் ஆதி பிரம்மோத்சவம் இப்படி எல்லா உற்சவங்களும் நடக்கிறது அவ எல்லாரும் போய் அங்கேருந்தெல்லாம் தேச விதேசங்கள்லாம் வந்து அங்கேருந்தெல்லாம் வந்து இந்த உற்சவங்கள்லாம் சேவிக்கிறார் சேவிச்ச பிற்பாடு ஒரு மகானிடத்துல போற அவரை பார்த்து கேட்கிறார் பத்து நாளா சேவிச்சங்களே பெருமாள் சேவிச்சங்களே எப்படி இருந்தது உற்சவம் எப்படி இருந்தது சௌகரியங்கள்லாம் என்று கேட்கிறார் அதுக்கு அவ என்ன பதில் சொல்லுவான்னு எதிர்பார்க்கிறங்கோ அதுதான் இங்க அதே மாதிரி கேள்விதான் அதுக்கு பதில் தான் அதுக்கு இவா சொல்லுவா சில பேர் என்ன சொல்லுவா நான் தங்கியிருந்த இடம் இருக்கேன் ரொம்ப சௌகரியமா இருந்து ஏசியோட ரூம் கிடைச்சது எல்லா சௌகரியமா இருந்து எங்கெங்கெல்லாம் ததியாராதனை சாட்டணும் ததியாராதனை எல்லாம் நித்தியம் பட்சணத்தோடையும் டிஃபனோடையும் நல்லா ததியாராதனை பண்ணா ரொம்ப சௌகரியமா இருந்து பத்து நாளும் அப்படின்னு சில பேர் சொல்லுவா இன்னும் சில பேர் சொல்லுவா அந்த பெருமாளை சேவிச்சேன் நானு ரொம்ப அந்த கும்பல்ல பெருமாளை சேவிக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருந்துன்னு சொல்லி சொல்லுவா இந்த பத்து நாளும் ஒரு க்ஷணம் கூட விடாத பெருமாளை சேவிச்சேன் பெருமாளை சேவிச்சேன் கோஷ்டி வேதபாராயண கோஷ்டியை சேவிச்சேன் அருளி செயல் கோஷ்டியை சேவிச்சேன் அந்த சித்திரர் அமுதன் அந்த சித்திர பேர்ல எழுந்துருள்ற ஆச்சரியமான ஒரு சன்னிவேசத்தை பஞ்சாயுதத்தோட எழுந்துருள்ற அந்த சன்னிவேசத்தை நான் சேவிச்சேன் அப்படியே நான் இந்த பத்து நாளும் நான் ஆசையே நினைக்கல நான் பசங்களை பத்தி நினைக்கல கணவன்மாரை பத்தி நினைக்கல யாரை பத்தியும் நான் நினைக்கல எப்பவும் என்னுடைய சிந்தை முழுக்க அந்த பெருமாள் மேலேயே அமுதன் மேலேயும் தேவ பெருமாள் மேலேயும் ரங்கநாதன் மேலேயுமே தான் பூச்சே தவிர வேற ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சில பேர் சொல்றார் இப்ப யாருடைய அனுபவத்தை நம்ம விசேஷமா நம்ம சொல்லுவோம் அதே மாதிரி இங்க ஒரு பரீட்சை வைக்கிற சங்கல்பம் இப்ப உங்களுடைய சமாதியில எப்படிப்பட்ட நிலை இருந்தது என்பதாக அதுக்கு புருஷன் சொல்ற தேவா பிரஸ்பஷ்டம் அனுபூயமானாப்யசௌ விசேஷதா நிர்தேஷ்டும் நசக்கியதே ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் சமாதி நிலையில நான் பெருமாளை நன்னா அனுபவிக்க அதுல ஒண்ணும் சந்தேகமே கிடையாது ஆனா என்னால எப்படிலாம் அனுபவிச்சேன்றத விவரிக்க முடியுது இதே விஷயம்தான் நான் தேவ பெருமாளை பத்து நாளா சேவிச்சேன் அனுபவிச்சேன் ஆனா எப்படி அனுபவிச்சேன்னு என்ன கேட்டா என்னால சொல்ல முடியும் அது என் மனசுக்கு தான் அது தெரியுமே தவிர என்னால வெளிப்படுத்த முடியாத ஒரு ஆச்சரியமான ஒரு அனுபவம் அது அமுதனை நான் பத்து நாளா சேவிச்சேன் அண்ணா தம்பியாக ரெண்டு பேருமா பெருமாள் எழுறது சார்கபாணியும் சக்கரபாணியுமா எழுந்துருன்றது ஒவ்வொரு வாகனத்திலையும் இதெல்லாம் சேவிக்கிறது எல்லாம் ஒரே மாதிரி ரெண்டு பேருக்கும் அலங்காரம் என்ன ஆச்சரியமான சேவை நம்ம அமுதனை சேவிக்கிறோமா இல்ல சாரங்கபாணியை சேவிக்கிறோமா சக்கரபாணியை சேவிக்கிறோமான்னு தெரியாத ஒரு சேவை
அப்படிப்பட்ட அனுபவத்தெல்லாம் நீ எப்படி சேவிச்சேன்னு என்ன கேட்டேனா என்னால என்ன சொல்ல முடியும், என்னால எதுவுமே சொல்ல முடியும். அதே நிலைதான் இத சொல்ற புருஷன் சொல்ற பிரஸ்பட்டம் அனுபூயமானா பெசௌ விசேஷத்தா நிர்தேஷ்டவும் நசக்கியதே ததாபி கிஞ்சித் ஆவேதயாமி. என்னால முழுசா சொல்ல முடியாது, இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சம் நான் சொல்றேன். நானே என்று சொல்ற நிரூட நிகமத்ரயே நிகில லோக சிந்தாமணோ பிரசத்தி மதி ஜக்மஷி பிரணிததான பாவாஸ்பதே ரதிம் பஜதி பாவனா லயமிவோபயாதி த்ருதம் ரமா வசுமதி சகாசரித தர்மணி பிரம்மணி ரமா சம ரமா வசுமதி சகாசரித தர்மணி பிரம்மணி. என்ன அனுபவம் பாருங்க, தேசிகனுடைய வார்த்தை கூச்சம். ஸ்ரீதேவி பூதேவி ரெண்டு பேரோடையும் சேவை சாய்க்கிறேன். இந்த அர்ச்சாமூர்த்தியாக தேவப்பெருமாளும் மங்களாசாசனம் பண்ணினதான் இங்க தியானத்திலயும் நினைச்சுட்டு சொல்றேன். அர்ச்சாமூர்த்தியாக ஸ்ரீதேவி பூதேவியோட ரங்கநாதனும் மங்களாசாசனம் பண்ணினதான் மனசுல நினைச்சுட்டு தனக்கு தியானத்துல எழுந்துருந்தது அவ ரெண்டு பேர் தான். அத்த அப்படியே சொல்றாரு. ஸ்ரீவைகுண்டத்துல எல்லாரும் இருக்கா வேற விஷயம். அப்படி இருந்தாலும் கூட அங்க ரங்கநாதன மங்களாசாசனம் பண்ணச்சே பத்மா தாத்ரீகராபியம் பதிசித சரணம் ரங்கராஜம் பஜேன்ற பட்டர், வெறும் ரங்கநாதன் இல்ல பத்மா தாத்ரீன்ற பூமி பிராட்டியும் பெரிய பிராட்டியாரும் அந்த பெருமாளுக்கு திருவடிய பிடிச்சு உடறாளாம். மலர்மகள் கைவருட மறுபோதி சிவந்தன, அவ்வளவு சுக்குமாரமான திருவடின்னு மங்களாசாசனம் பண்றார் சுவாமி தேசிகன். அதெல்லாம் அதே தேசிகன் சொல்ற வார்த்தை தான். சமாதியில அவருடைய சமாதியில வேற எப்படியானா ஒண்ணு வருமான, இப்படிதான் இருக்கும் அது. ரமா வசுமதி சகாசரித தர்மணி பிரம்மணி சகாசரித தர்மணி சகசரிதம் பிரம்மணி சக ஆசரித்தம். பெருமாள் ஒரு தர்மானுஷ்டானம் பண்ற பெருமாளை நான் சேவிச்சேன். என்ன தர்மானுஷ்டானம்? பிரபன்ன ஜன சம்ரக்ஷணன்ற ஒரு தர்மத்தை பண்ண, சரணாங்கத பரித்ராண சப்த தந்து தீட்சித. பெருமாள் பெருமாள் ஒரு யாகம் சங்கல்பம் பண்ணிருக்கார், அதுதான் தர்மம். யாகம் தானே தர்மம். அது சரணாங்கத பரித்ராண சப்த தந்துன்ற சரணாங்கத்தாலெல்லாம் ரக்ஷணம் பண்றதுன்றதாக இருக்கக்கூடிய ஒரு யாகம், அதுல தீட்சிதராக இருந்துருக்கார். அப்படி அந்த தீட்சிதராக இருந்தாக்க இப்ப மனைவி ஒண்ணுமே அந்த யாகம் பண்ணோம்னா அப்ப ரெண்டு பேரும் இருக்காளாம், ஒரு மனைவிக்கு ரெண்டு பேர் இருக்காளாம். ரமா வசுமதி சகாசரித தர்மணி பிரம்மணி, அப்படிப்பட்ட பிரம்மத்தை நான் சேவிச்சேன் அப்படின்னு சொல்ற ஸ்ரீதேவி பேதவிகளோட சேர்ந்திருக்கிற பிரம்ம அனுகிரகம் செய்யறதை விடாமல் தியானம் பண்றதுக்காக. நிரூட நிகமத்ரயே நிகில லோக சிந்தாமணோ நிகமத்ரயே நிரூட, அந்த பிரம்மம் எப்பேற்பட்ட பிரம்மம்? மூன்று வேதங்கள்லையும் சொல்லப்பட்டவர். நான்மறைகள் தேடி ஓடி ஓடும் செல்வன் அர்த்தம். என்ன மூணு வேதங்களிலும் ஊன்றினதாக இருந்திருக்கிறவர் அவன். நிகில லோக சிந்தாமணி, சிந்தாமணின்றது ஒரு ரத்ன விசேஷம். அது வேண்டிட்டெல்லாம் கொடுக்கக்கூடியது. நாம என்னென்னலாம் கேட்கிறோமோ கேட்கறதெல்லாம் கொடுக்கறதான் அந்த சிந்தாமணின்றது. நிகில லோக சிந்தாமணி, எல்லாருக்கும் ஒரே மாதிரி ஆசை இருக்காது, எல்லாருக்கும் ஒரே மாதிரி தேவை இருக்காது. பெருமாள் யார் யாருக்கு என்னென்ன தேவையோ எதில் ஆசைப்படுறாளோ அதெல்லாம் கேட்கிறாளோ அது எல்லாத்தையும் கொடுக்குறவராக இருந்திருக்க. பிரசக்தி மதிஜக்முஷி, அதோடு இல்லாத பிரணிததான பாவாஸ்பதேன்னு விடாமல் தியானம் பண்றது. அந்த தியானம் பண்ணச்சு என்னுடைய மனசுல அப்படியே குடிக்கொண்டு வருகிறோம். ரதிம் பஜதி பாவனா தயமிபோபயாதி த்ருதம், அங்கேயே லைச்சு வேற எதை பத்தியும் நினைக்க ஒரு ஆசைய கூட இல்லை. இப்படிப்பட்டதான எனக்கு சமாதியில ஏற்பட்ட அனுபவம் என்று புருஷன் சொல்ற. நமக்கே ஏற்படுறது. நாம போய் பெருமாளை சேவிச்சோமானாக்கா சில சமயங்கள்ல
அந்த பெருமாளை தவிர வேற எதையும் நினைக்காத அதுலயே லயிக்கும்படியான ஒரு சன்னிவேசம் நமக்கு எல்லாமே ஏற்படுச்சு. அவளுக்கு புருஷனுக்கு வராத ஆகையால அது வந்திருக்கு. அதை இந்த இடத்துல சொல்லி சொல்ற நிரூட நிகமத்ரயே நிகிலலோக சிந்தாமணோ பிரசத்தி மதிஜி பணிததான பிரணிததான பாவாஸ்பதே ரதிம் பஜதி பாவனா லயமிவோபயாதி த்ருதம் ரமா வசுமதி சகாச்சரித தர்மணி பிரம்மணி. இப்படி என்னுடைய இது இருந்ததுன்னு சொன்ன உடனே, புருஷன் சொன்ன உடனே சங்கல்பனுக்கு சந்தோஷம். அதை பத்தி பாராட்டுற அந்த பாராட்டுற விஷயத்த அடுத்த வாரத்துல பார்க்கலாம். இன்றைய பாகம் உபன்யாச பாகத்துல நாம் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் என்னன்னு கேட்டதுன்னா, பெருமாளுடைய கட்டாட்சம் இருந்ததுன்னாக்க நமக்கு எல்லாமே சித்திக்கும். நாம எப்பவுமே நாம பண்றோம் நாம பண்றோம்னு நினைக்க வேண்டாம். பெருமாளுடைய அனுக்கிரகம் நமக்கு இருக்கும்படியாக இருக்கணும்னு பெருமாள் தான் பண்ணி வைக்கிறேன்ற ஒரு எண்ணத்தோட நாம இருந்தோம்னாக்க நமக்கு எல்லாத்தையுமே பெருமாள் பண்ணி வைப்பு, அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. இன்னொரு விஷயம், பெருமாளுடைய அனுக்கிரகம் நமக்கு இருந்ததுன்னா நமக்கு கிடைக்காதது எதுவுமே கிடையாது. பெருமாளுக்குடைய நிக்கிரகம் ஏற்படும்படியாக அவர் சொல்லக்கூடிய சாஸ்திர மரியாதைகளை மீறி நாம் ஆஜ்ஞாச்சேதியாக நாம் நடந்துட்டோம்னாக்க நம்ம பிரயத்னத்தினால எவ்வளவுதான் சம்பாதிச்சு வச்சோமானா கூட அது மொத்தம் நம்ம விட்டு போறதுக்கு ஒரு க்ஷணம் ஆகாது. இதை நாம் தெரிஞ்சுக்கணும். மூணாவது விஷயம், அந்த பகவத் அனுபவம்ன்றது இருந்துருக்கு, அதை காட்டிலும் விசேஷம் வேற எதுவுமே இல்லை. அதுதான் பரம புருஷார்த்தம். அப்படிப்பட்ட பகவத் அனுபவமும் பகவத் சங்கல்பம் நம்ம விஷயத்துல, தயாதேவி பிரேரிதமான பகவத் சங்கல்பமும் நம்ம விஷயத்துல இருக்கணும்னு பிரார்த்திச்சென்று இன்றைய உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.